வணக்கம், நான் காயல் ஃப்ரம் யூகே. இன்னைக்கு இந்த வீடியோல என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தையல் மிஷினை பத்தி தான் பார்க்க போறோம். தையல் மிஷினை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். தையல் மிஷினுக்கு நம்ம ஒரு துணி தைக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படும், ஒரு பேசிக்கா நம்ம என்னென்ன வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தின வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சிஸ்ஸர்ஸ். சிஸ்ஸர்ஸ் தான் நமக்கு துணி கட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு முக்கியமா தேவை. ஆனா இந்த சிஸ்ஸர்ஸை வந்து நீங்க முறையா பயன்படுத்தணும், துணி வெட்ட மட்டும்தான் பயன்படுத்தணும். துணி வெட்டுற சிஸ்ஸர்ஸை ஒரு நாளும் பேப்பர் கட்டிங்கோ வேற எந்த கட்டிங்கோ பயன்படுத்தக்கூடாது. அப்படி வந்து பேப்பர் கட்டிங் பயன்படுத்தினீங்கன்னா இந்த ஒரு ஷார்ப்பு ஃபுல்லா மொக்க மொக்கையா ஆயிடும். அதுக்கப்புறம் துணியை வந்து ஒழுங்கா நறுக்காது. அதனால நீங்க சிஸ்ஸர்ஸ் வந்து பேப்பர் கட்டிங்க்குன்னு தனியா வச்சுக்கோங்க, துணி கட் பண்றதுக்குன்னு தனியா வச்சுக்கோங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம துணி தைக்கும் பொழுது மிஸ்டேக் ஆயிடும். அந்த டைம்ல அந்த தேவையில்லாத அந்த தச்சத எல்லாத்துக்கும் பிரிக்கிறதுக்கு பயன்படுறது. இது ரொம்ப வேலை கம்மியும் கூட தான். இதை ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா நான் டக்குன்னு பிரிச்சு விடுறதுக்கு இது நல்லா யூஸா இருக்கும். அடுத்தது மெஷரிங் டேப். நம்ம மெஷரிங் டேப் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அதனால ஒரு இன்ச் டேப் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்ச் டேப்பே இல்லாமல் துணி தைப்பாங்க. என்னால் அந்த மாதிரி தைக்க முடியாது. நான் எப்போவுமே நான் மெஷர் பண்ணி தான் தைப்பேன். அதனால எனக்கு இந்த இன்ச் டேப்பும் ரொம்பவே உதவியாக தான் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு இன்ச் டேப் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன மெஷர்மெண்ட்டுக்கு இல்லை நீங்கள் மெஷர் எடுத்து தைக்கணுங்கிறதுக்கெல்லாம் இதுதான் நமக்கு யூஸாக இருக்கும். இது இந்த டூல் என்னன்னு பார்த்தா, இது ரொம்ப சின்னதா இருக்கும், டைனியா. நம்ம இதுல வந்து ஊசியில கோத்து எடுக்கும்போது சில பேருக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணோம்னா, இதை யூஸ் பண்ணோம்னா இது தெரியுதான் தெரியல, இது ரொம்ப டைனியா இருக்கும். இது இந்த ஊசி நூலை கொடுத்து எடுக்கிறதுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நம்ம தையல் தைக்கும் பொழுது நிறைய ஹேண்ட்ல தைக்கிற நீடில்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட் ஷேப்ல வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து குண்டூசி. இந்த குண்டூசி எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம துணி சில பேர்லாம் வந்து இப்ப நான்லாம் துணி கட் பண்ணி தச்சிருவேன், ஆனா ஒரு சில துணி வந்து ரொம்ப குழகுழன்னு இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி பின்ஸ் போட்டு நம்ம தைக்கும் பொழுது துணியும் ஸ்ட்ராங்கா நிக்கும், நமக்கு அந்த தையல் வந்து தப்பா போகாது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பின்ஸ் கொஞ்சம் நான் வாங்கி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் நீடில். இந்த பிளாஸ்டிக் நீடில் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ஃப்ரில் வைக்கும் பொழுது அந்த ஃப்ரில்ஸ் எல்லாம் அந்த மடிச்சு மடிச்சு வைக்கிறதுக்கு அந்த யூஸ் ஆகும். அதுக்காக இந்த பிளாஸ்டிக் நீடில் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். இது டீஸ் கட்டிம்பாங்க, மார்க்கர், ஃபேப்ரிக் மார்க்கர் கூட இங்கே கிடைக்கும். ஃபேப்ரிக் மார்க்கர் வந்து பென்ல கூட இங்கே கிடைக்கும், அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். இது ரொம்ப சீப். ஊருக்கு போனோம்னா நான் ஒரு கொஞ்சம் நிறையவே டீஸ் கட்டி வாங்கி கொண்டு வந்து வச்சுக்குவேன். இது வாட்டர் சாலிபிள் தான், நம்ம துணியில மார்க் பண்ணாலும் அது டிசப்பியர் ஆகிடும். ரொம்ப சீப், அதனால நான் இதை வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ ஃபேப்ரிக் மார்க்கர் போய் பார்க்கும்போதெல்லாம் 6 pounds 7 pounds போட்டிருந்தாங்க. எதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவேனேன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி டீஸ் கட்டி ஊருக்கு போனால் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். நம்ம தேவையான ஃபேப்ரிக்ஸ், நம்ம நூல்கண்டு. இந்த நூல்கண்டெல்லாம் வந்து இந்தியாவிலையும் சீப்பாக இருக்கும், இங்கே ஆன்லைன்லையும் கிடைக்குது. நான் மொத்தமாக நான் இந்தியா போனேன்னா கொஞ்சம் நூல்கண்டு அதெல்லாம் நான் வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது பார்த்தீங்கன்னா பாபின்ஸ், நமக்கே தெரியும். இது நூல் எடுக்கிறது, நூல் பிடிக்கிறது, இதெல்லாமே இதில் இருக்கும். நான் அடுத்தது என்னென்னா, இந்த சோவிங் மிஷினை எப்படி பேசிக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நான் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த இடத்துல தான் நூல் போடுவாங்க. இது வந்து கீழே அமுக்கும், மேலேயும் எடுக்கலாம். இது வந்து நூல் போடுற இடம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபினுக்கு பாபின் ஏற்றுற இடம். இந்த இடத்துல தான் பாபின் ஏற்றுவாங்க. இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயே நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, எந்த மாதிரி தையல் நமக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலது வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும், ஒரு சிலது ரொம்ப இடைவெளி விட்டு இருக்கும், சிக்ஸாக்ல இருக்கும். அது ரெண்டுமே நம்ம இந்த இதை ஆப்ரேட் பண்ணியும் நம்ம சரி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டு தையல் தான் நல்லது. ஓட்டு தையல் நல்லா கேப் கேப்பாக இருக்கும் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு தச்சுட்டு அதுக்கப்புறம் நெருக்கு தையல் போடுங்க. ஏன்னா நம்ம நிறைய டைம் மிஸ்டேக் பண்ணி பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஓட்டு தையல் கொஞ்சம் இடைவெளி விட்டது வச்சு தைக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெருக்கமாக உள்ளதை பண்ணலாம். நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு மொதல் தையல் போடும்போது என் துணிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இடைவெளி உள்ள செட்டிங்ஸ்ல வச்சு துணியை தச்சுட்டு அதுக்கப்புறம் நெருக்கமா உள்ளதை நான் ரெண்டாவது ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுவேன். அதை நீங்க இதுல பயன்படுத்திக்கிங்க.
இங்க பாத்தீங்கன்னா இதுதான் பாபின் போடுற இடம். இங்க சில இடத்துல இந்த சைட்ல இருக்கும், இந்த சைட்ல இருக்கும். அதாவது நம்ம மேனுவல் மிஷின் வச்சிருந்தோம்னா இந்த சைட்ல இங்க இருக்கும். ஆனா இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல என்னன்னா அப்படி நூலை எடுத்துட்டு நம்ம கட் பண்றதுக்கு வசதியா இங்க ஒரு சின்ன பிளேடு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல ஹெல்ப்பா இருக்கு. இந்த இடத்துலதான் நம்ம நூல் கொடுத்து எடுப்போம் நம்ம. அதே மாதிரி நீங்க தையல் மிஷின்ல எப்பவுமே நீங்க நூல் கொடுத்து எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட் சைட்ல தான் மூவ் பண்ணுமே தவிர பேக் சைட்ல மூவ் பண்ணக்கூடாது. நீங்க பேக் சைட்ல மூவ் பண்ணோம்னா ரிவர்ஸ்ல போகும்னு சொல்லுவாங்க. அதனால எப்பவுமே ஃப்ரண்ட் சைட்ல இதை மூவ் பண்ணி தான் நூலை கொடுத்து எடுக்கணும். இங்க பாபின் கேஸுக்கு வந்து இப்படி நம்ம பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த நூல் இந்த ஊசி வந்து தையில அடிக்காது. இதே மேனுவலா இருந்தா இந்த சைட்ல கிளிப்பர் இருக்கும், அதை நம்ம தூக்கி விட்டுட்டு பண்ணுவோம். இந்த மிஷின்ல அப்படி கிடையாது. இது ஒரு பேசிக் மிஷின் தான், ஆனா இது நல்லாவே ஹெல்ப். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பனியன்ல உள்ள துணிகளை வந்து நம்ம அந்த மிஷின்ல கொடுத்து தைக்கும் பொழுது நமக்கு தையல் விழாது. அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, பனியன் கிளாத் தைக்கணும்னா நியூஸ் பேப்பரை வந்து அந்த டாப் அப்ல வச்சுட்டு டாப்லயும் பாட்டம்லயும் வச்சு கொடுத்து தைக்கும் பொழுதுலாம் நமக்கு தையல் விழும். சில மிஷின்ல விழுவாது, ஆனா சில எலக்ட்ரிக் மிஷின்ல ரொம்ப ஈஸியாவே விழும். அதுக்கப்புறம் மிஷின் ஆயில் கண்டிப்பா நீங்க வந்து மிஷின் ஆயில் போடணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா மிஷின் ஆயில் போட்டாதான் நம்ம மிஷின் வந்து நல்லபடியா தைக்கும், இல்லைன்னா அந்த கிரிக் சவுண்ட் வரும். அதுக்கு ஒரு இன்னொரு நாளைக்கு நான் ஃபுல்லாவே ஓபன் பண்ணி நான் எப்படி என்ன அப்படிங்கிற டீட்டெயில் நான் சொல்றேன். நான் இந்த நூல் எப்படி போடுறதுன்னு பார்த்தா இதுலயே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஆனா இந்த ஈஸியாவே இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நீங்க இப்ப இதுலயே போட்டிருப்பாங்க, இத பாத்தீங்கன்னா நம்பர் 1, 2, அதுக்கப்புறம் இங்க கொடுத்து நம்பர் 2 வரும், அதுக்கப்புறம் இங்க கீழே கொடுத்து அதே மாதிரி இங்க வந்து திருப்பி இங்க ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், அந்த கொக்கியில கொடுத்து நீங்க கீழே போயிட்டு இங்க நூல் கொடுக்கணும். அந்த நூலை கொடுத்து வெள்ளை எடுத்த பிறகு இங்க பாபின் இருக்கும். அந்த பாபின் போடுறதும் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல போடக்கூடாது. அந்த ரிவர்ஸ்ல போட்டா அந்த நூல் சரியா கொடுத்து எடுக்காது. அதுலயே போட்டிருப்பாங்க, அந்த நூல் போற போக்குல போய் அப்படி எடுத்து நீங்க வரணும். அதாவது இப்ப பாபின் இப்படி இருக்குன்னா அதுலயே என்ன உங்க மிஷின்ல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அந்த மாதிரியே போடுங்க. இப்படி சுத்திட்டு இப்படி வரும், வந்துட்டு அப்படி எடுத்து அந்த பாபின்ல எடுத்து நம்ம வரணும். அத மாதிரி நீங்க உங்க மிஷின்ல என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்கேல் ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்காகனா அந்த லாங் ஸ்கேல் வந்து நீங்க துணி போட்டு கட் பண்ணும் போது நமக்கு அது உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். பிகினரா இருந்தீங்கன்னா அப்படி இல்ல, நான் துணியை போட்டு அதாவது ஒரு அளவு துணி போட்டு கட் பண்ணும் போது அது நமக்கு தேவைப்படாது. ஆனா அப்படி இல்லைன்னா நீங்க அதே மாதிரி கர்வுக்கு அதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எல்லாம் நிறைய கடையில வைக்கிறாங்க, நீங்க அதுங்களும் வாங்கி நீங்க ட்ரை பண்ணலாம். தைக்கும் பொழுது ஒரு சின்ன சின்ன துணியிலேருந்து தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பேப்பர் கட்டிங் வந்து போட்டு பழகி பாருங்க. துணி தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் கட் பண்ணிட்டு அதை ஒரு அளவோட வச்சு நீங்கள் பண்ணுங்க. எந்த பேப்பர் கட் பண்ணும் பொழுதும் ஒரு உங்கள் அளவு துணி எடுத்து நீங்கள் தைக்கும் பொழுதும் அந்த அளவு துணியோட கரெக்டான அளவில் வெட்டிடாதீங்க. எப்பவும் ஒரு 1 இன்ச் 2 இன்ச் கூட வச்சு வெட்டிட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கோங்க. சில சமயம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நம்ம கரெக்ட் கட் பண்ணிடுவோம், ஆனா டைட்டா போயிடும். கொஞ்சம் துணி இருந்தா கூட நம்ம பிரிச்சு விட்டுக்கலாம். அது மாதிரி இது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீடில் ஃபார் மிஷின். நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி நீடில்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம்னாலே நமக்கு மிஷின் வந்து இந்த கூர்ப்பு உடையும் பொழுது நம்ம டக்குன்னு மாத்திக்கலாம். இதெல்லாம் தான் பேசிக். இது ரொம்ப சீப்பாவே நம்ம வாங்கலாம். நம்ம நிறைய விலை கொடுத்து வாங்கி வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒரு சிஸ்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லாவே வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா துணி கட் பண்றதுக்கு தேவைப்படும். மறந்துடாதீங்க, சிஸ்டர்ஸ் வந்து துணி கட் பண்ண மட்டும் பயன்படுத்திங்க, மத்த இந்த பேப்பர் கட்டிங் பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.